ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சூரஜ். இந்த பதிவில் முருகப்பெருமான் செஞ்ச சில அற்புதங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றாவது கதை, ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து முருகன் தன்னுடைய பக்தரை எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு பெரிய முருக பக்தர் இருந்தார். முருகன் தன்னை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டாரு அப்படிங்கிறதுல அவர் ஆணித்தனமாக நம்பிக்கிட்டும் இருந்தார். இந்த முருக பக்தருக்கு ஒரு பங்காளி இருந்தார். அவருக்கும் நம்ம முருக பக்தருக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. இந்த சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நிலத்துக்காக ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை முதல்ல வாய் தகராறு ஆச்சு. அதுக்கப்புறம் கோபம் வந்த அவருடைய பங்காளி கத்தி எடுத்து இவரை குத்துறக்காக வந்தார். இதை பார்த்த அங்கே இருந்த ஒரு நபர் ஓடி வந்து இவர் கத்தியை வச்சு குத்த வரத தடுத்தாரு. ஆனால் தவறுதல அந்த குத்து தடுத்தவர் மேலேயே விழுந்துருச்சு. அந்த கத்தி குத்து வாங்கின நபர் நம்ம பங்காளிக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவர். இதனால அந்த கத்தி குத்து வாங்கின நபரும் பங்காளியும் சேர்ந்து நம்ம முருக பக்தர் தான் இவரை குத்திட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல பொய்யா ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நம்ம முருக பக்தரும் ஜாமீன்ல வந்து அந்த கேஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதனால அந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி பங்காளி காசு கொடுத்து ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணாரு. நம்ம முருக பக்தரும் அவருடைய மனைவியும் அந்த பொய் சாட்சிக்காரரை போய் நேரில் சந்திச்சாங்க. முருக பக்தருடைய மனைவி ரொம்ப எமோஷனல் ஆகி அந்த பொய் சாட்சிக்காரர் காலில் விழுந்து தயவு செய்து இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லிடாதீங்க, ஏன்னா எங்களுடைய குடும்பமே இருண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அந்த பொய் சாட்சிக்காரர் இதெல்லாம் காதிலேயே வாங்கிக்காம அலட்சியமாக அவங்கள தள்ளி விட்டுட்டும் போயிட்டாரு. இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம முருக பக்தர் யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசலை. ஆனால் அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு, திருச்செந்தூர் முருகா, உன்னை நம்பி வந்தவங்கள நீ என்றைக்குமே கைவிட மாட்டேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஓன் காலை கட்டியாக பிடிச்சிக்கிட்டேன், இதனால் மற்றவங்க காலில் விழுகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, என்ன நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு அவர் அமைதியாக திரும்பியும் வந்துட்டாரு. அடுத்த நாள் கோர்ட்டில் இவங்களுடைய கேஸு விசாரணைக்கு வந்துச்சு. ஜட்ஜு அந்த பொய் சாட்சிக்காரர் பேரை சொல்லி வர சொன்னாரு, ஆனால் அவர் வரல. இதனால அந்த இடத்துல ஒரு பெரிய பதட்டம் நிலவுச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு டாக்டர் வந்தாரு. அவரு ஜட்ஜுகிட்ட சொன்னாரு, அந்த பொய் சாட்சிக்காரர் வரமாட்டாரு, அவரு இறந்துட்டாரு அப்படின்னு. ஜட்ஜு அந்த டாக்டர் கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு டாக்டர் சொன்னாரு, நேத்து பேஞ்ச கனமழையில அந்த பொய் சாட்சிக்காரருடைய வீடு இடிஞ்சு அவர் மேல விழுந்துருச்சு. என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கொத்துயிருமா கொல உயிருமா தூக்கிட்டு வந்தாங்க. நான் அவருக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ண முயற்சி செஞ்சேன், ஆனா எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. அவர் இறக்கறக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு தகவல் சொல்லி அதை கோர்ட்டில் நாளைக்கு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த பங்காளி தான் எனக்கு காசு கொடுத்து பொய் சாட்சி சொல்ல சொன்னாரு, அதுக்கான தண்டனையை அந்த முருகன் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாரு டாக்டர். இந்த சம்பவத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சாட்சி சொன்ன டாக்டர் பேரு செந்தில்குமரன். ஆமாங்க, திருச்செந்தூர் முருகனுடைய பேரே தான். தன்னை நம்பினவங்கள முருகன் கைவிட மாட்டாரு அப்படிங்கிறதுக்கு இதை விட என்னங்க பெரிய சாட்சி வேணும். ரெண்டாவது கதை, முருக பக்தர்கள் சிலர் காவடி எடுத்துக்கிட்டு பழனிமலையை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு நபர் மட்டும் ரொம்பவும் சோகமாகவே இருந்தார். இதை பார்த்த மற்ற நண்பர்கள் எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் மட்டும் ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த நண்பர் சொன்னார், நான் முருகனுக்கு சர்ப்பக்காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அப்படின்னு. இதை கேட்ட மற்ற நண்பர்கள் எல்லாருமே ஷாக் ஆனாங்க. சர்ப்பக்காவடி அப்படிங்கிறது ஒரு விஷப்பாம்பை காவடியில் கெட்டி வச்சு தூக்கிட்டு போவாங்க. முருகன் கோவிலை நெருங்கும் போது அந்த பாம்பை கழட்டி விட்டுருவாங்க. அந்த பக்தர் தூய்மையான மனசோட இருந்தாரு அப்படின்னா அந்த பாம்பு பக்தரை எதுவுமே பண்ணாது. இதே அந்த பக்தர் தப்பு பண்ணியிருந்தா காவடியில் இருக்கும்போதே பாம்பு அவரை கடிச்சு கொணுறோம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை. அதனால மற்ற நண்பர்கள் எல்லாருமே அந்த பக்தரை திட்டுனாங்க, போயும் போயும் இந்த காலத்தில் யாராவது அப்படி வேண்டுவாங்களா, நீங்கள் எதுக்காக இப்படி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த பக்தர் சொன்னாரு, எங்கம்மா விஷக்காய்ச்சல் வந்து படுத்திருந்தாங்க,
அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. இதனால் முருகங்கிட்ட நான் இப்படி ஒரு விபரீதமான வேண்டுதலை வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை கேட்ட மற்ற நண்பர்கள் சொன்னாங்க, பரவாயில்ல நம்ம முருகன் தானே அதெல்லாம் புரிஞ்சுக்குவார் பாஸ், இந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார், நீங்கள் வாங்க சாதாரண காவடி எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நண்பர்கள் சொன்ன மாதிரி அவரு ஒரு சாதாரண காவடி எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க காவடி எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிச்சாங்க. அங்கங்க மர நிழல்களை பார்க்கும்போது அங்க உட்காந்து ஓய்வெடுத்தும் அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. கடைசியா இந்த நண்பர் கூட்டம் பழனிமலை அடிவாரத்திலையும் வந்து சேர்ந்தாங்க. ஏறக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மலை அடிவாரத்துல அவங்க உட்காந்தாங்க. அப்போ புது நண்பர்கள் சிலர் வந்ததுனால அவங்களுடைய அட்ரஸை எல்லாத்தையுமே நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்தருக்கு தோணுச்சு. அவருடைய பேகை திறந்து அவரு பேனா எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு. ஆனால் எவ்வளோ முயற்சி செஞ்சும் அந்த பேனா அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு கிடைக்கல. இதனால பேக்ல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையா எடுத்து அவரு வெளியே வைக்க ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்தில் அவருடைய டவலை அவரு எடுக்க முயற்சி செஞ்சப்போ டவல் ஏதோ வழுவழுன்னு இருந்த மாதிரி அவருக்கு தோணுச்சு. அந்த டவலை எடுத்து வெளியே வீசினாரு அந்த பக்தர். அப்போ அந்த டவலுக்கு அடியில இருந்து 6 அடிக்கு ஒரு நல்ல பாம்பு வெளியே வந்தது. அந்த பாம்பு யாருக்கும் எந்தவித தொந்தரவும் கொடுக்காம அங்க இருந்து அப்படியே போயிருச்சு. இத பார்த்த அந்த நண்பர்கள் எல்லாருமே வேர்த்து விறுவிறுத்து போய் நின்னாங்க. இந்த சம்பவத்தை பத்தி என்னுடைய நண்பர்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு 2 விதமான கருத்துக்கள் கிடைச்சது. சொன்னாங்க, இது முருகனுடைய திருவிளையாடல், முருகனுக்கு வேண்டின பொருளை வேண்டின மாதிரியே கொடுக்காததுனால முருகன் விளையாண்ட ஒரு விளையாட்டு அப்படின்னு. சிலர் சொன்னாங்க, முருகன் இந்த அளவுக்கெல்லாம் பக்தர்களை சோதிக்க மாட்டாரு, இது ஏதோ எதிர்ச்சியா நடந்த செயல் அப்படின்னு. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம 3வது கதைக்கு போலாம். இந்த சம்பவம் நடந்தது 1803 வருஷம். அதாவது பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த காலம். இந்த காலத்தில் திருநெல்வேலிக்கு கலெக்டராக இருந்தவர் லூசிங்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ்காரர் ஒரு நாள் எதிர்ச்சியாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்திருந்தார். அங்கே நம்ம முருகனுக்கு நடக்கிற அலங்காரத்தையும் பூஜையையும் பார்த்தாரு. அதில் நம்ம முருகனுக்கு வெள்ளி விசிறியை வச்சு விசிறி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த லூசிங்டன் ரொம்ப கிண்டலாக கேட்டார், என்ன உங்க முருகனுக்கு வேர்க்குமா, விசிறிய வச்செல்லாம் விசிறி விடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு அங்க இருந்த அர்ச்சகர் தயங்கி தயங்கி சொன்னாரு, ஆமாங்க ஐயா எங்க முருகனுக்கு வேர்க்கும், ஏன்னா இந்த அவதாரம் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக கோபத்துல எடுத்த அவதாரம், அன்னையில இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த முருகனுடைய உடம்பு தகதகன்னு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அதனால இவருக்கு எப்பவுமே வேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இத கேட்ட லூசிங்டனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. உடனே அவரு சொன்னாரு, இந்த அலங்காரத்தையும் அந்த வெள்ளிக்கவசத்தையும் முதல்ல விளக்குங்க, உங்க முருகனுக்கு வேர்க்குதா இல்லையான்னு நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. வழி இல்லை, ஏன்னா சொன்னது கலெக்டர். இதனால அந்த அர்ச்சகர் தயங்கி தயங்கி முருகன் மேல இருந்த பூக்களை எடுத்தாரு. அதுக்கப்புறம் முருகனுடைய வெள்ளி கவசத்தை விளக்குனாரு. இத எல்லாத்தையுமே விளக்கிட்டு முருகனுடைய விக்கிரகத்தை பார்க்கும்போது உண்மையாலுமே முத்து முத்தா வேர்த்துக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த லூசிங்டன் பிரபு 1 நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் மறுபேச்சு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பியும் போயிட்டாரு. தன்னுடைய வீட்டுக்கு லூசிங்டன் போனப்போ அவருடைய மனைவி தீராத வயிற்று வலியினால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை டாக்டர்கள் வந்து பார்த்த போதும் அவங்களாலையுமே எதுவுமே செய்ய முடியல. அவங்க சொன்னாங்க, இது சூளை நோய், இதுக்கான வைத்தியம் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு. இதை கேட்ட உடனே லூசிங்டன் பிரபுவுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, நம்ம முருகனை பார்த்து கிண்டல் பண்ணதுனால தான் நமக்கு இப்படி ஒரு கதி ஏற்பட்டுச்சோ அப்படின்னு. அவருக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முருக பக்தர்கிட்ட கேட்டாரு, முருகனுடைய கோபத்தை போக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அந்த பக்தர் சொன்னாரு, நீங்க நேரா திருச்செந்தூர் கோவிலுக்கு போங்க, அங்க கோவிலுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேளுங்க, அந்த தேவையை நீங்க நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா முருகனுடைய கோபமும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே லூசிங்டன் பிரபு நேரா திருச்செந்தூர் கோவிலுக்கு போனாரு. அங்க இருக்கிற அர்ச்சகர்கிட்ட இப்போ உங்களுக்கு கோவிலுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாரு.
அதுக்கு அர்ச்சகர் சொன்னாரு, ரொம்ப நாளா முருகனுக்கு வெள்ளி பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. இதை கேட்ட லூசிங்டன் பிரபு கோவிலுக்கு தேவையான வெள்ளி பாத்திரங்களை அவருடைய சொந்த செலவுலயே வாங்கி கொடுத்தாரு. அவரு கோவிலுக்கு வெள்ளி பாத்திரங்களை வாங்கி கொடுத்த அடுத்த நிமிஷமே அவருடைய மனைவியோட வயிற்று வலி நின்னுருச்சு. இப்பவும் திருச்செந்தூர் கோவில்ல அந்த வெள்ளி பாத்திரங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாட்சியா அந்த வெள்ளி பாத்திரங்கள்ல லூசிங்டன் 1803 அப்படின்னு பொறிச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்பவும் திருச்செந்தூர் கோவில்ல சந்தனத்தை நல்லா அரைச்சு வடிகட்டி முருகன் மேல பூசி விட்டுருவாங்க. அங்க திருச்செந்தூர் முருகனுடைய சிலை வேர்க்கிறதுனால அந்த சந்தனம் எல்லாமே சொத சொதன்னு ஆயிருது அப்படின்னு இன்றளவிலும் சொல்லப்படுதுங்க. 4வது கதை, இந்தியாவில் கரண்ட் எல்லாம் வர்றக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. சுவாமிமலை முருகனை பார்க்கறக்காக ஒரு குடும்பம் மாட்டு வண்டியை கெட்டிக்கிட்டு போனாங்க. அந்த மாட்டு வண்டியில பெண்களும் குழந்தைகளும் இருந்தாங்க. இந்த காலத்தில் கரண்ட்டு இல்லாததுனால ராந்தல் விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன விளக்கத்தான் உபயோகிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இந்த குடும்பம் முருகனை பார்க்கறக்காக நடுராத்திரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ராந்தல் விளக்கு மண்ணெண்ணை தீந்ததுனால அணைஞ்சு போச்சு. அதனால அந்த வண்டியில இருந்த பெண்களும் குழந்தைகளும் பயந்து போய் முருகா முருகா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. அது என்னன்னு பார்த்தப்போ ஒரு சின்ன பையன் கையில ராந்தல் விளக்கோட இவங்கள பார்த்து வந்தான். இந்த பையன் இவங்கள பார்த்து சொன்னான், நீங்க போட்ட சத்தம் என் காதல கேட்டுச்சு, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு இவங்க சொன்னாங்க, சுவாமிமலையில இருக்கிற முருகனை பாக்குறக்காக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், நானும் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன், இந்த விளக்க புடிச்சுக்கிட்டு நான் முன்னாடி நடந்து போறேன், நீங்க அப்படியே என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொன்னான். இதுக்கு எல்லாரும் சம்மதம் தெரிவிச்சதுனால அந்த வண்டிக்காரர் அந்த சின்ன பையன் பின்னாடியே போய்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச தூரம் பயணத்துக்கு அப்புறம் விடிய ஆரம்பிச்சுது, கொஞ்சம் வெளிச்சமும் தெரிய ஆரம்பிச்சுது. இந்த சின்ன பையன் வண்டிக்காரர்கிட்ட சொன்னான், அதுதான் இப்போ விடிஞ்சிருச்சுல, இனிமே இந்த விளக்கோட உதவி உங்களுக்கு தேவையில்லை, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி நடந்து வர்றேன் அப்படின்னு. இந்த பையன் அப்படியே சொல்லிட்டு வண்டிக்கு முன்னாடி இருந்து பின்னாடி நடந்து வந்தான். உடனே வண்டியில இருந்தவங்க சொன்னாங்க, நமக்கு இந்த பையன் உதவி பண்ணியிருக்கான், இதனால அவனுக்கு சாப்பாடு இல்லைன்னா பணம் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பின்னாடி வர்ற வரைக்கும் காத்திருந்தாங்க. ஆனா வண்டிக்காரரை கிராஸ் பண்ணிட்டு வந்த பையன் பின்னாடி வரவே இல்லை. எல்லாரும் இறங்கி ஒரு தடவை அந்த பையனை தேடி பார்த்தாங்க, ஆனா அந்த பையன் அங்க எங்கேயுமே இல்லை. இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிற அளவுக்கு புதர்களோ இல்லைன்னா வேற எதுவும் இல்லை, அந்த பையனுக்கு ஒளிய வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, குழந்தை ரூபத்துல வந்து நமக்கு உதவி பண்ணது முருகன் தான், முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த சுவாமி மலை கோவில போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டும் வந்தாங்க. கடைசியா 5வது கதை, சம்பவம் நடந்தது பழனியில முருகனுக்கு கோவில் கோபுரம் எல்லாம் கெட்டுறக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். இப்போ முருகனுடைய நவபாஷான சிலைக்கு கூரைகள் எதுவுமே கிடையாது. அர்ச்சகர்கள் வந்து அங்க அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தை கொடுத்துட்டு போவாங்க. நவபாஷான சிலை பல மருத்துவ குணங்களை அடக்குனது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். காலத்துல ஒரு வைத்தியர் இருந்தாரு, அவருக்கு இந்த நவபாஷான சிலைய பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்தது. இவரு ஒரு நாள் யாருக்கும் தெரியாம இந்த முருகன் கையில இருந்த தண்டாயுதத்தை மட்டும் தனியா ஒடிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட யாரு வைத்தியம் பார்க்க வந்தாலும் இந்த தண்டாயுதத்தை தண்ணியில ஒரு கலக்கு கலக்கி அவங்களுக்கு குடிக்க கொடுத்தாரு. இதனால பலவேத்தோட வியாதிகளும் குணமாகிட்டு இருந்தது. அவருடைய பேரு புகழ் எல்லாமே பயங்கர உச்சிக்கு போச்சு. அவரால குணப்படுத்த முடியாத நோயே இல்லை அப்படிங்கிற அளவுக்கும் வந்தாரு. ஆனா சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பேரடி விழுந்தது. அவரு எந்த அளவுக்கு உயரத்துக்கு போனாரோ அதே அளவுக்கு தலை குப்புற விழுந்தாரு. அவருடைய குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள். கடைசியில அவரு பைத்தியம் பிடிச்சு ரோட்ல அலைஞ்சதா சொல்லப்படுது. இந்த புகழ்பெற்ற வைத்தியருடைய பேரு பழனியில இருக்கிற பழைய ஆளுகளுக்கு இன்னும் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலத்துல இந்த சிலைக்கு ஏதாவது சிதைவோ இல்லைன்னா தேய்மானம் ஏற்படும் போது
போகர் அந்த அர்ச்சகர் கனவுல வந்து இந்த சிலைய இந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி அந்த அர்ச்சகர் அந்த இடத்துல தோண்டும் போது அங்க புதுசா இன்னொரு நவபாஷான சிலை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பி கேட்டா முருகனை மாதிரி குடுக்கற தெய்வம் யாரும் இல்ல. இதே மாதிரி அவரை சீண்டி பார்த்தா அவரு தண்டனையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.